ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோவைக்காய் வச்சு அருமையான சைட் டிஷ் ரெசிபி ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன். கோவைக்காய் சுக்கா இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மர்ச்சி கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இது செய்கிறதுக்கு அரை கிலோ அளவுக்கு கோவைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீல நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கோவைக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. காய் வந்து அப்பப்போ திறந்து லேசாக கிண்டி கொடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க. அப்போ தான் வந்து எல்லா காயும் ஒன்று போல் வெந்து வரும். இதை நல்லா கிண்டி கொடுத்துட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சுக்கா மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் மிளகாய் வத்தல் மூணு சேர்த்துக்கோங்க. மல்லி ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், மிளகு வந்து அரை டீஸ்பூன், சீரகம் வந்து அரை டீஸ்பூன், அப்புறம் வந்து சோம்பு அரை டீஸ்பூன், இவ்வளோ சேர்த்துட்டு சிம்மில் வச்சே லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா வறுத்த பிறகு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சுருந்ததை இதோட ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ்லாம் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, கோவைக்காய் நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். திறந்து பார்த்துக்கலாம். கோவைக்காய் நல்லா வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த சுக்கா மசாலாவை இதோடய ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், அப்புறம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா செட் ஆகும். கண்டிப்பாக இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுக்கா மசாலாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து தேங்காய் எண்ணெய் இருந்தால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. நல்லா கிண்டி கொடுத்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சே நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு ட்ரிப் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான்வெஜ் தவிர நம்ம வீட்டில் வைக்கிற எல்லா வெஜிடேரியன் குழம்புக்கும் வந்து இது ரொம்ப நல்லாவே செட் ஆகும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி தக்காளி கிரேவிக்கு இது சைட் டிஷ்ஷாக வச்சுருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.